சப்கோ மேரோ நமஸ்கார் மேர நாம் சுந்தர் ஹே இப்போ நீங்கள் எப்பயுமே வந்து உங்கள் பேர் சொல்லணும் மேரா நாம்னு சொல்லி உங்கள் பேர் சொல்லணும் இப்போ நான் வந்து மேரா நாம் சுந்தர் ஹேன்னு சொல்லணும்ல இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேர் சொல்லும்போது அப்படி சொல்லணும் ஓகே அதே மாதிரி உங்கள் அப்பா பேர் சொல்லணுன்னா மேரே பிதா ஜி கா நாம்ன்னு சொல்லணும் இப்போ சொல்லி உங்கள் அப்பா பேர் சொல்லணும் ஓகே இது வந்து நம்ம வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகே இப்போது இன்றைக்கி வந்து ஒரு எட்டு சென்டென்ஸ் தரேன் சின்ன சின்ன சென்டென்ஸ் ஓகே இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி இவ்வளோ தான் ஓகே இன்றைக்கி ப ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணால் போதும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் நமஸ்தே ஃபர்ஸ்ட் நமஸ்தே மமஸ்தே நமஸ்தே என்ன வணக்கம்னு சொல்லுவோம் இல்லையா வணக்கம் அதுக்கு வந்து நமஸ்தேன்னு சொல்லுவாங்க இப்போ இதே வந்து இப்போ உங்களுக்கு இதில் படிக்க தெரியலன்னா தமிழ்லையும் எழுந்திருக்கு ந மா இஸ்தே நமஸ்தே ஓகே நமஸ்தே சொல்லலாம் அப்படி இல்லாட்டா நமஸ்காரன்னு சொல்லலாம் நமஸ்கார் இது வந்து ப்ரொனௌன்சியேஷன் பாருங்கள் மேனா ஓகே நமஸ்கார்ன்னு சொல்லலாம் நமஸ்கார்ன்னு சொல்லலாம் நமஸ்காரன்னு சொல்லணும் இப்போ நான் சொல்கிறதில் பாருங்கள் நமஸ்கார் சொல்லலாம் நமஸ்கார் சொல்லலாம் ஓகே அதே மாதிரி பிரணாம்னு சொல்லணும் பிரணாம் பிரணாம் இப்போது இது பிரணாமன் யார்ட்டு யாருக்கு சொல்லுவாங்கன்னா ரொம்ப பெரியவங்க இல்லை இப்போ தாத்தா பாட்டி அப்படி நம்ம வயசுக்கு ரொம்ப பெரியவங்களை வந்து பிரணாமன்னு சொல்லுவாங்க இந்த பிரணாமன்னு சொல்லும்போது காலை தொட்டு கும்பிட்டுட்டு பிரணாமன்னு சொல்லுவாங்க ஸோ மேக்சிமம் இந்த ஹிந்திக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து இப்போ எங்கேயாவது வெளியில் போகணுன்னு பிரணாமன்னு சொல்லிவிட்டு காலு தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க ஓகே ஸோ இது ஒன்று ப்ர நாம் பிரணாம்ன்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ வணக்கம் என்ன நமஸ்தே சொல்லலாம் நமஸ்கார் சொல்லலாம் நமஸ்கார் சொல்லலாம் அப்படி இல்லாட்டா பிரணாம்னு சொல்லலாம் ஓகே இதை வந்து நீங்கள் கேட்டுட்டே இருங்க அதே மாதிரி நீங்கள் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே இப்போது அது நெக்ஸ்ட்டு வந்து இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு வருவாங்க வர்றாங்க ஸோ அதை என்ன சொல்லணும்னா வரும்போது நம்ம வெல்கம்னு சொல்லுவோம் அப்போ நல்வரவு அப்போது இப்போ இங்கே இங்கிலீஷ்காரங்க என்ன பண்ணால் வெல்கம் சொல்லலாம் கண்டிப்பாக வந்து யாருன்னா வெல்கம் வெல்கம் டு மை ஹோம் வெல்கம் டு மை ஹவுஸ்னு சொல்லுவாங்க அப்போது ஹிந்தியில் அது என்ன சொல்லுவாங்கன்னா சுஸ்வாகதம் சுஸ் நான் சொல்கிறேன் நல்லா பாருங்கள் சுஸ்வாகதம் 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 என்ன வாங்க வெல்கம் அதுதான் நான் வந்து உங்கள் உங்களை வந்து மனசார நான் வந்து எங்கள் வீட்டுக்கு உங்களை ஒரு வரவை இருக்கிறேன் சொல்லுவாங்கள் அதுக்கு வந்து சுஸ்வாகதம் சுஸ்வாகதம் இப்போ தமிழ்லையும் பாருங்கள் சுஸ்வாகதம் க இது வந்து சுஸ்வாகதம் ஓகே ஸோ நல் வரவுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்ற மாதிரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து வாழ்த்துகள் சொல்லணும் யாருக்கா வாழ்த்துகள்னு சொல்லணும் பதாய ப தா இது வந்து தான் சொல்லணும் வாழ்த்துகள் ப தாயா வாழ்த்துகள் இப்போ நம்ம தமிழ்லையும் படிக்கணும் ப ப தா இது வந்து தடுக்கணும் த பதா இயா பதாயான் ஓகே பதாயான்னு சொல்லணும் ஓகே இங்கே வந்து பதாயான்னு எழுதியிருக்கு இப்போ நம்ம வந்து பேசும்போது வந்து பதாயான்னு சொல்லணும் பதாயியான்னு சொல்லக்கூடாது ஓகே பதாயா நம்ம பேசும்போது அப்படி பேசணும் ஓகே நன்றின்னு சொல்கிறோம் நன்றின்னா தன்யவாத் தன்யவாத் இப்போ நம்ம பேசும்போது அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து ரொம்ப பார்த்துருக்கணும் கண்டிப்பாக ப்ரொனன்சியேஷன் முக்கியம் ஓகே த இது வந்து த ஓகே தன்யவாத் 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 ஓகே ஸோ நன்றி ஓகே நெக்ஸ்ட்டு தயவு செய்துன்னு சொல்லுவாங்க ஸோ அது இதுக்கு வந்து தயவு செய்துன்னா குரு குரு க்ருப்யா குரு ப யா சொல்லுவாங்க சொல்லுங்கள் தயவு செய்து ஓகே இப்போ தயவு செய்து எனக்கு பத்து ரூபா தாங்க என்ன குருப்யா முஜே தஸ் ரூபியே தீஜியே குருப்யா குரு பியா குருப்யா தயவு செய்து ஓகே இதை வந்து என்ன மல்லிச்சுக்கேங்கன்னு சொல்லுங்க என்ன மன்னிச்சு கேங்கன்னா க்ஷமா கிஜி க்ஷா இது க்ஷா மா இது வந்து மா க்ஷமா கஷமா கிஜியே கஷமா கிஜிஏ ஆனால் மன்னிச்சு கேங்க இது வந்து க்ஷான்னு சொல்லுவாங்க இதை க்ஷா மா இது வந்து மா மா வந்து இந்த இப்படி எழுதணும் மா ஓகே ஸோ மான்னு சொன்னால் மாத இந்த இப்படி எழுதி கூட மா ஆகும் ஓகே க்ஷமா கிஜிஏனா பண்ணுங்க க்ஷான்னா மன்னிப்பு மன்னிச்சிக்கனு சொல்லணும் இல்லையா ஸோ க்ஷமா கீஜியே கீஜி என்ன பண்ணுங்க ஓகே இப்போ என்ன மன்னிச்சிக்கோங்கன்னா முஜே க்ஷமா கீஜியே முஜே க்ஷமா கீஜியன்னா என்ன மன்னிச்சிக்கங்க இதை வந்து என்னோடய ஃப்ரெண்டை மன்னிச்சுக்கோங்க என்ன ஃப்ரெண்டு என்ன இப்போ என்னோடய ஃப்ரெண்டு பேர் விஜய் கோ க்ஷமா விஜய் கோ க்ஷமா கிஜி அவனுக்கு அவனை வந்து மன்னிச்சிக்கங்க ஓகே அப்போ அப்படி யாரை சொல்லணும் அவரை மன்னிச்சிக்கங்க உஷே க்ஷமா கீஜி உசே க்ஷமா கீஜி அவரை மன்னிச்சிக்கங்க ஓகே இதே வந்து இப்போ நம்ம வந்து வாழ்த்துகள் சொல்லணும் யாருக்காவது வாழ்த்துகள் வாழ்த்துகள் சொல்லணும்னா சுபு காம் நாயே சுப் சுப்னா சுபம்னு சொல்லுவாங்க இல்லையா தெலுங்கில் வந்து சுபம்னு சொல்லுவாங்க சுபம்னா நல்ல விஷயத்துக்கு வந்து சுபம்னு சொல்லுவாங்க சுபம் லாபம்னு சொல்லுவாங்க ஓகே சுபு காம் நாயே காம் நாயே காம் நல்வாழ்த்துகள் ஓகே இப்போ பர்த்டே பர்த்டே வாழ்த்துகள் சொல்லணும் ஓகே ஜென்ம தன் ஜென்ம தின் கி சுபு காமினாயே ஜென்ம தின் கி சுபு காமினாயே அண்ணா பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை வந்து ஜென்மதின் கி சுப காம்னாயே சுபு இதை படிக்கும்போது சுபுன்னு படிக்கணும் சுபு கா நாயே சுப்ம் நாயே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வேர்டு இன்றைக்கியோடய லாஸ்ட் வேர்டு ஃபிர் மிலேங்கே மீண்டும் சந்திப்போன்னு சொல்லுவேன் ஃபிர் ஆனால் பெரு ஃபிர் ஆவுங்கன்னா பெறோ வருவேன் ஓகே ஃபிர் மிலேங்கேன்னா மீண்டும் சந்திப்போம் பெறோ இன்னொரு இன்னொரு நாள் சந்திப்போம் சொல்லுவோம் ஸோ அதை வந்து மீண்டும் சந்திப்போன்னு சொல்லணும் ஓகே ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன படிச்சுருக்கோம் நமஸ்தே இன்னைக்கு படித்தது வந்து நமஸ்தே நமஸ்கார் பிரணாம் அண்ணா வணக்கம் ஓகே சுஸ்வாகத்தம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து சுஸ்வாகதம் சொல்லுங்கள் சுஸ்வாகத்தம்னா நல்வரு பதாயா வாழ்த்துகள் ஓகே தன்யவாத் நன்றி கிருப்பியா தயவு செய்து க்ஷமா கீஜியே மன்னிக்கவும் க்ஷமா கீஜியே சுப காமினாயேன் நல்வாழ்த்துக்கள் சுப் காமநாயே ஓகே ஃபிர் மிலேங்கே ஃபிர் மிலேங்கேன்னா மீண்டும் சந்திப்போம் ஓகே ஸோ நாளைக்கு இன்னும் ஒரு எயிட் வேர்ட்ஸ் இன்னொரு எட்டு வேர்ட்ஸோடு சந்திப்போம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் ஹிந்தி பேச முடியும் ஓகே தேங்க்யூ தன்யவா